பாப்பா மாப்ள ஸ்கூல தாண்டி வந்தப்போ தான் பா தெரிஞ்சது சின்ன வயசுல இங்கிலீஷ் வாத்தி வந்து இங்கிலீஷ் கத்துக்கணும்னா சீக்கிரம் இங்கிலீஷ் படம் பாரு அப்படினு சொன்னதுக்காக பல்லான படம் பார்த்து அடி வாங்குனியே ஐயோ அதுவும் ட்ரவுசரை கழட்டி அடிச்சாங்களே ஐயோ ஐயோ ஏ இந்த மாதிரி நானும் நிறைய பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கேன் நீ வாங்கியிருக்க இப்ப எதுக்கு அதை இங்க சொல்லிக்கிட்டு இருக்க இல்லையா இங்க நம்ம வாங்கினதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த வயசுல இந்த பிள்ளைங்க எல்லாம் நம்மளாம் வந்து அப்போ ஒரு பொண்ணுகிட்ட கூட படிக்கிற பொண்ணுகிட்ட ஹாய் சொல்றதுக்கே பயந்து பயந்து இருந்தோம் ஆனா இந்த காலத்து பசங்க எல்லாம் டீச்சர் கூட சுத்துறாங்க ஆமா அதான் அங்கெல்லாம் ஒருத்தவன் ரெண்டு பேரும் அந்த இருக்கான் பாரு லாஸ்ட்ல நேத்து பார்த்தேன் பீச்சில் அவங்க டீச்சரோட அப்படியா நீ எப்படி பார்த்த நான் பின்னாடி மேக்ஸ் டீச்சரோட இருந்தேன் சரி அதெல்லாம் விடு இங்க என்ன தில்லுமுல் நடந்தாலும் சரியா அது நானு விசாரிச்சேன்டா அதாவது காண்டா மிருகம் மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையா சோ அது என்னதான் பனிஷ்மெண்ட் வாங்குது இல்ல அது பனிஷ்மெண்ட் கொடுக்குதா அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் சரியா ஓகே எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்தலாம் சூப்பர் எல்லா வேலையும் வீட்லயும் நானே பாக்கணும் ஒரு முட்டாள்தனமா ஒரு புருஷனை கட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு முட்டாள்தனமா ஒரு புள்ள பிறந்து நானே அசிக்கப்பட்டு இருக்கேன் முட்டாள்தனமா புருஷனா புள்ள முட்டாள்தனமா இருக்குன்னு சொன்னேன் பொத்துக்கிட்டு வந்துருமே ரோசம் இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி முட்டா புருஷன் யோ ஏயா நீங்க வேற இரு முதல்ல அது கையில வச்சுனா அதை கீழே போட்டு பேசு எது தொடப்பக்கட்ட எது நீனு தெரியல சொல்லு இப்ப என்னத்துக்கு போலமண்ண இங்க பாருங்க இந்த மாதிரி பிள்ளைய பெத்துட்டு தினமும் என்னால போய் அசிங்கெல்லாம் பட முடியாது அதுக்காக நாங்க பிள்ளைய பெத்துக்க முடியுமா நான் சொல்றத கேளுங்க என்ன ஸ்கூல்ல சார் எனக்கு டெய்லி லெட்டர் எழுதி கொடுக்கறாருங்க எது ஸ்கூல்ல சார் எம்பொண்டாட்டி எழுதி கொடுக்கறாரா ஏய் என்னடி நடக்குதுங்க லூசாங்க நீங்க உங்க பையன் தான் இருக்கிறதுலே வீக் ஸ்டூடண்ட் ரொம்ப வேஸ்டா ஒண்ணுத்துக்கும் லைக் இல்ல உங்கள மாதிரியே பாரு இப்படிதான் சொல்லாத நான் தான் வேணும் நான் தான் வேணும் உங்க அப்பா கிட்ட அழுது உங்க அப்பா என் காலில் விழுந்து உன்னை எனக்கு கட்டி வச்சிருக்காரு அப்பெல்லாம் தெரியாம போச்சு நானே அசிங்கப்படுறேங்க டெய்லி காலைல ஸ்கூல்ல காம்பவுண்டு உள்ள தூக்கி போட்டு வந்துடுறேன் சாயந்தரம் அவனே எதிர்க்கு வச்சு ஓடி வந்துடுறான் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஓ இப்ப நீ ஸ்கூலுக்கு போறது பயந்து காம்பவுண்டர் போய் பையனை தூக்கி போட்டுறியா ஆமாயா அதான் பையன் அங்கங்க அடிபட்டு வீங்க இப்படி இருக்கானா இங்க பாருங்க நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு மட்டும் என் கூட வரலன்னு வச்சுக்கோங்களேன் நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அவ்வளவு என்னடி லூசு தரமா அப்படி என்னடி பிரச்சனை நீ போய் கேட்டு வாங்க பையன் என்ன பிரச்சனை பண்ணா எதுவும் கேட்டு வரதானே உங்க பையனுக்கு இன்னைக்கு நீங்க தான் ஸ்கூலுக்கு போறீங்க என்னால வரவே முடியாது அவ்வளவுதானே ஆமா ஸ்கூல்ல என்ன பிரச்சனை நான் பேசணும் அவ்வளவுதானே ஆமா விடு நான் போய் பேசிக்கிறேன் விடு பிளே கிரவுண்ட்ல விட்டுட்டு வரதுக்குள்ள நம்ம இப்போ உயிர் வருது போது கொஞ்ச நேரம் படுப்போம் சார் சார் அதான் அதேதான் எஸ் கரெக்ட் எல்லாம் இன்னைக்கு நீங்க படிச்சுட்டு காலங்காத்தால சாவடியும் படிக்காத நாதாரி என்ன திட்டிட்டு போகுது பார் சோம்பேறி தூங்காதே தம்பி தூங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாத்தியாரு தூங்கிட்டு இருக்கான் இந்த ஸ்கூல்ல நம்ம பையன் படிச்சு எப்படி பெரிய ஆள வர முடியும் என்ன லெஷர் பீரியடா இருக்குங்க லெஷர் பீரியடா நீங்க என்னத்தான் அக்கறை வேணுங்க
பெத்துட்டா பெரிய விஷயம் இல்லைங்க, அது வழக்க தெரியணும். குழந்தைய ஒரு வாரமா நான் அமிச்சல, எங்க போயிருந்தீங்க? ஒரு வாரமா சொன்னீங்க சார், ஆபீஸ்ல வேலை சார், ஹெவி டியூட்டி. என்ன ஆபீஸ்ல? அதெல்லாம் தெரியாது சார். அப்ப உங்களுக்கு குழந்தை மேல அக்கறை இல்லையா சார்? குழந்தை மேல அக்கறை இருக்கா இல்லையா சார்? ஒரு வாரமா மேடம் நீங்க பாக்குறீங்களா இல்ல புக்ல எழுதி அனுப்புறமா இல்லையா? இல்ல சார், நான் பார்த்தேன். இல்லையா? அப்ப நீங்களும் பாக்கல, அவங்கள பாக்கல, நீங்களும் பாக்கல. இல்ல சார், என்ன குழந்தைய பாத்துக்கிறீங்க சார்? நான் தான் சார் இடுப்புல வச்சு தூக்கிட்டு வந்து. ஏமா, உங்க பையனை பார்த்தா அவன் தான் இடுப்புல வச்சு தூக்கின்னு வர மாதிரி இருக்கான். இல்லை சார், நீங்கள் இப்போ என்ன சார் தப்பு பண்ணி இவ்வளோ கோபப்படுறது? என் பையன், நான் எங்கள் பையனை வீட்டில் நல்லா தான் சார் வளர்க்குறோம். அவனை வந்து ரொம்ப அடக்கமாக ஒடுக்கமாக ஒழுக்கமாக நல்லா தான் வளர்த்துட்டு. அப்படி என்ன நீங்கள் என் பையன் மேலே குறை கண்டு? எனக்கு ஒன்றுமே புரியல சார். ஃபஸ்ட்டு எழுதுறத பையன் புரிஞ்சுக்க மாட்டான், படிக்க மாட்டான், திருப்பி சொல்கிறான்னா சொல்ல மாட்டான். அவனுக்கு சுத்தமாக படிப்பே ஏறல. இப்போது நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணுற அளவுக்கு என் பையன் அப்படி என்ன படி படிக்கிறான்? எல்கேஜி சேர்த்துருக்கேன். இந்த எல்கேஜி படிப்புல என் பையன் இன்னும் எவ்வளவு படிக்கணும்? இந்த வயசுலயே படிச்சாதான் அந்த குழந்தை வருங்காலத்துல நல்லா நிக்கும். இப்ப விட்டுட்டீங்கன்னா அப்புறம் பிடிக்க முடியாது சார். படிக்கிறதுக்கான சரியான வயசு எல்கேஜி தான். இப்ப எல்கேஜில படிச்சாதான் படிச்சாதான் அப்படி எல்லாம் அவன் ரேங்கே வர முடியாது. இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் சார் எல்கேஜில சொன்னாதான் அவன் டாக்டர் டாக்டர் ஆகவே முடியும் சார். நீங்க விளையாட்ட நினைக்காதீங்க. சரி, இப்ப என்ன ஒரே நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. இரு, நீ வா, நீ வந்த பக்கம் வா. சரி, இப்படி வாங்க, இப்படி வாங்க. என்ன சார் இது? என்னது இது? படிக்கலையா ரெண்டு பேருமே? ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்யறது தெரியும். இது ஓகேவா? இதுல கீழே இழுத்துட்டோம்னா வெரி குட். இது என்னதுமா சொல்லுங்கம்மா? பல்ல காமிக்காத, அவங்கிட்ட ஈன்ற இது சார் சொல்லுங்க. இது ஊ ரெண்டு கூட அப்படி சொல்லலாம், ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ரெண்டும் போடலாம், ஊவாகவும் போடலாம். ஓகேவா? அது மேலே எப்படி போட்டோன்னா இது என்ன? நீ சொல்லு. ஆ சார், இப்போ நான் அழிச்சிட்டேன். இங்கே என்ன எழுதியிருந்தேன் சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. எங்க இங்கே நான் என்ன எழுதியிருந்தேன் கரெக்டாக சொல்லுங்க. ஈ பாத்தியா, இந்த அளவுக்கு ஞாபக சக்தி வேணும் சார் உங்க பையனுக்கு? இல்லை எழுதினாலும் சொல்ல மாட்டான். இது மாதிரி நடுவில் ஒரு எழுத்து அழிச்சிட்டு அது என்னடான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டான். மொத்தமாக அழிச்சிட்டு சொல்லுடா, உனக்கு தான் எழுத வரலையே சொல்கிறான்னு சொல்ல மாட்டான். என்ன என்ன பண்ண சொல்றீங்க? உங்கள் பையனை இப்படி இருந்தா நம்ம ஸ்கூலில் ரொம்ப கஷ்டம் சார். நீங்களே சொல்லுங்க. சரி, நான் என்ன சொல்லணுன்றீங்க சார்? உங்கள் குழந்தைக்கு வீட்டில் நீங்கள் கோச் பண்ணணும் சார். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பண்ணணுன்றீங்க சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. இப்போ உங்கள் ப்ராப்ளம் என்னன்ட்டு என் பையன் எழுதணும் படிக்கணும். சரி, திருப்பி கேட்டால் சொல்லணும். சரி, இதை சொல்லாத ஒரு பையன் தேவையா? நீங்கள் பேசுங்க பேசுங்க. பையன் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ வர 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 சார். சார், நான் என்ன கேட்டிருக்கேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்றேன் சார், சொல்றேன் சார், உங்களுக்கு ஒன்று சொல்றேன் சார். அப்ப பையனை வந்து பார்த்துட்டு எழுத மாட்டேனா இல்லையா? பார்த்து எழுத மாட்டான், அது திருப்பி சொல்ல மாட்டான். சரி சரி, படிக்க மாட்டேன்றான் சார். நான் கம்ப்ளைண்ட் சொல்லிக்க, நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சார், சரி சார், இதை சொல்கிறேன் சார். இப்போ இது எழுதுறது என்னன்னு தெரியல சார் உங்களுக்கு? அது தெரியல, அதை விடுங்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க. இல்லை இல்லை சார், இது சைனீஸ்ல ஷா ஷா மோ மோ ஷோ ஷோ பா பா ஹிப் ஹிப் இஷ் இஷ் இது சைனீஸ்ல எழுதியிருக்கேன். அது வேணாம் சார் நமக்கு. இல்லை இல்லை, இது பார்த்தீங்களா? பார்த்தேன், அது பார்த்தேன், அது பார்த்து தெரியுதுல்ல? தெரியுது. இது என்னது? ஷா ஷா மோ மோ ஷோ ஷோ பா பா ஹிப் ஹிப் இஷ் இஷ் பார்த்தீங்களா? இது சைனீஸ்ல சொல்றது. ஓகே சார், இது என்ன சார் இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு? இது என்ன சார் ஏழு கழுத வயசாச்சு, மூணு டிகிரி படிச்சுட்டு வாத்தியாரா இருக்க, 15 வருஷமா இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், மூணு டைம் சொல்லியிருக்கேன். இது என்னன்னு சொல்ல தெரியல. நான் இப்ப சொல்லி கொடுத்தேன், இப்ப சுத்தமா எதுவுமே தெரியலையா? இப்ப நான் இன்னொரு டைம் சொல்ற சொல்றீங்களா? சொல்லு சொல்லுங்க. ஷா ஷா மோ மோ ஷோ ஷோ பா இருங்க, மூணாவது ஷோ, மூணாவது ஷோ தானே ஞாபகம் வச்சிருக்கேன், திருப்பி கேப்பீங்க. பா பா இஷ் பா. சரி, இது லாஸ்டா சொன்ன என்னது சொல்லுங்க? நாங்க ஃபர்ஸ்ட் இது கேட்டீங்க, நாங்க இப்ப இதுதான்
சார் ஒரு நியாயம் வேணும் சார். நீங்க பாட்டு மாத்தி மாத்தி கேட்டா சார். சரி சார், இப்ப ரைட் சார். இப்ப நீங்க பாத்துட்டீங்களா சார்? பார்த்தேன் சார். நீங்க ஏதாவது சொல்லி பாத்தீங்களா? இப்ப பையன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னீங்க, படிக்க தெரியல நீங்க. ஆமா, இன்னொன்னு எழுத தெரியல சார். இதை நீங்க பாத்துட்டீங்களா சார்? நல்லா பார்த்தேன். என்ன விஷயம் சரி சார்? இப்ப வாங்க சார், பையன் படி பையன் பையன் நல்லா படிக்கணும் சார். அதுக்காக நான் நான் ஏன் நல்லனுக்காக சொல்றேன். ஓகே ஓகே ஓகே, போங்க அப்படி போங்க. எழுதுங்க. இப்ப நீங்க சொல்றீங்களா, பையனுக்கு வந்து பாத்து கூட எழுத தெரியல. நான் கேட்டதும் சொல்ல தெரியல சார். நீங்க எழுதுங்க, நான் பாத்து அப்படியே எழுதுறேன். நான் அப்படியே எழுதுறேன் சார். எது நீங்க எழுதுங்க, நான் பாத்து அப்படியே எழுதிடுவேன் சார். நான் வந்து டபுள் டிகிரி. நீங்க இப்ப எழுதுறத மறுபடியும் ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. நான் எழுதுங்க சார், நான் எழுதுறேன். சரி சார், இப்ப சொல்றீங்களா சார், நான் எழுத கூட சொல்ல சார். இப்ப வந்து ஒரு படம் வரையணும் சார். படம் எல்லாம் வேணாம் சார். நீங்க அதிக குட்டி பசங்களுக்கு என்ன சார் பண்றீங்க? இருங்க, இது வரைக்கும் வந்துட்டங்க. எது வரைக்கும்? இங்க வந்து இது வரைக்கும் வந்துட்டேன். இருங்க, வாங்க. அங்க இடம் இல்லைங்க, இந்த பக்கம் இடம் இல்லையா? இடம் இல்லை இல்லை சார், வாங்க சார். சார் ஒரு வாத்தியாரு சார், ஒரு நல்லா புரிஞ்சுங்க சார். அது நீங்க வரைஞ்சது நான் வரைஞ்ச மாதிரியே இருக்காது. நீங்க இன்னும் வரையவே ஆரம்பிக்கல. இது எங்க ஆரம்பிக்கணும்னே உங்களுக்கு தெரியல, எங்க முடிக்கணும்னே தெரியல. ஏன் இப்போதான் நீங்கள் பார்க்குறீங்க? அதுபோலதான் சார், இந்த பசங்க இருக்காங்களே, சின்ன வயசு பசங்க, எல்கேஜி பசங்க, ப்ரீகேஜி பசங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, அவங்க மைண்டு ஃபுல்லாக காலியாக இருக்கும் சார். அவங்க எம்டி சிப்போட தான் வருவாங்க. நீங்கள் தான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டா படமாக கதையா ஒழுக்கமாக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டில் ஏற்றி மெமரி பண்ணி கற்றுக் கொடுக்கணும். அவன் படிக்கலை, அவன் எழுதி தெரியல, அவன் பெரிய ஆக மாட்டான், அவன் அவ்வளோதான். நாஸ்தியாக பாருங்க, சொல்லக்கூடாது சார், சொல்லக்கூடாது. எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள் சார்? இதெல்லாம் உணரணும் சார். யார் உணரணும்? யார் உணரணும்? ஆசிரியர் உணரணும், பெற்றோர் உணரணும். பெற்றோர்களும் உணர்ந்தா சார் நீங்க தான். ஏன் சார் அந்த ப்ராஜெக்ட்னு ஒரு ஒர்க் கொடுக்குறீங்களே, அதை அந்த சின்ன பசங்க ஏதாவது பண்ண முடியுமா சார்? இல்லை சார், நாங்களே விற்கிறோம் சார். அதை வாங்கி அப்படியே கொடுத்துருக்கோம். காசுக்காக இப்போ வீடு கட்ட சொன்னால் நீங்களே வீடு கட்டி அட்டையில் ஒட்டி வச்சுருங்க. அதை நாங்கள் 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து வாங்கணும். அது பார்க்குறான்ல சார், கற்றுப்பான்றதுக்காக தான் சார். ஏன் சார், அவன் ஆல்ரெடியே வீட்டில் தான் இருக்கான். அந்த வீட்டை பார்த்து கற்றுக்காதுன்னா தெர்மாகோல ஓட்டின வீட்டை பார்த்து கற்றுக்க போகிறான். எனக்கு புரியுது சார், உங்கள் கஷ்டமே புரியுது. ஒரு படிக்க தெரியலன்றீங்க, பார்த்து எழுத தெரியலன்றீங்க, சொல்ல தெரியலன்றீங்க. நான் ஒரு லாங்குவேஜ் தான், அது உங்களால் எழுத தெரியல, படிக்க தெரியல, டபுள் டிகிரி ஓல்டு. திடீர்னு சொன்னால் எப்படி சார் பண்ணீங்க சார்? அந்த பசங்களுக்கு அது திடீர்னு தான் சார் இருக்கும். இல்லை சார், நீங்கள் திடீர்னு சொன்னால் என்னால் முடியாது. இதே நீங்கள் எனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் எவ்வளோ நேரம் கழிச்சு சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ கால் நேரம் கழிச்சு சொன்னால் எழுதுவீங்களா? கால வரல முடியாது. எவ்வளோ எவ்வளோ நாள் டைம் எடுக்கணுன்றீங்க? ஒரு 1 வீக் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. 1 வீக்? எருமக்கடா வயசாகிற உனக்கே 1 வீக் கேட்குற பையனே இப்போ தான் ஸ்கூலுக்கு வந்துடும். அவ்வளோ கம்மி. ஆமாம், என்னடி எதுக்கு அப்போ இது என்னது? போன வாரம் ஒரு 800 ரூபாய் கொடுத்தான் ஷூ. சத்தியமாக ஏதோ வீட்டில் திருடுதலம் மட்டும் என் மேலே போடுறாங்க சார் பையன். இருங்க, நான் கேட்குறேன். நீ என்ன திருடனியோ அப்படியே ஒத்துக்க. இருங்க, அவர் தங்கமான மனுஷனாக இருக்காரு. யார்? எவ்வளோ விவரமாக இருக்காரு, சைனா மொழியெல்லாம் தெரிது. ஏமாத்தாதமா, பச்ச துரோகம் இது. இருக்கு சார், நான் பேசுறேன் உங்களுக்காக. யார்? என் குழந்தை பேர் சொல்லி, ஸ்கூல் பேர் சொல்லி பேர் கெடுக்காதீங்க. அவர் ரத்தத்தை சிந்தி படத்தை கட்டுறாரு. அவரை போய் ஏமாத்தீங்களா? நான் பாத்துக்கிறேன் சார். தப்பு சார் இது. அதுதான் தப்பு சார் அவங்க பண்றது. இல்லங்க, நம்ம பையன் போய் சொல்ல மாட்டான். சரி, 800 ரூபாய் ஷூக்கு வேணும்னு கேட்டாங்கன்னு சொன்னாங்க. ஷூக்கா? ஆமா, ஷூ. இல்ல சார், அது வந்து டெய்லி ஷூ போட்டு வரமாட்டான் அவங்க பையன். அதுக்கு அதுக்கு பெனால்ட்டி 20 ரூபாய் டெய்லி போடுறேன்னா அதுக்கு கட்ட 800 ரூபாய் சார். அது ஷூ போட்டு வரலாம், 20 ரூபாய் பெனால்ட்டியா வாங்குறீங்களா? ஆமா சார், நாளைக்கு வருங்காலத்துல அவன் ஷூ போட பழக்கம் ஆகும்னா இப்பவே இது மாதிரி இருந்தால் தான் அவன் ஷூ போடணுன்ற ஞாபகம் வரும். நாளைக்கு டாக்டரோ இன்ஜினியரோ அப்ராடோ போகிறான்னா அப்போ ஷூ போடணும்ல, அதுக்காக தான். இப்போ இந்த 800 ரூபாய் கொடுத்தா தான் அவன் ஷூ ஞாபகம் வரும்ன்றீங்க. அதுக்கு இந்த 800 ரூபாய்க்கு நீங்கள் 2 ஜோடி ஷூவை புதுசாக கொடுத்துருக்கலாமே. அப்படி கொடுங்க சார். ஏன் பின்ன வாங்கினீங்க சார்? நீங்கள் சொல்லி அனுப்புங்க, பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஷூ போடுங்க சொல்லுங்கள். ஷூ போடலாம், பெனால்ட்டி வேண்டாம், சரியாயிடுமா?
இல்லங்க போன வாரம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேன். ஏமா எல்லாத்தையும் அடிக்கணும் போவாதமா கலம்மா நீ. நீங்க வேற சவுக்கு குடும்ப சண்டைங்க வேணாம் சார். குடும்ப சண்டை இல்லங்க சண்டைங்க வேண்டாம் சார். நான் இங்க ஸ்கூல் நடத்துறேன் சார். உங்க குடும்ப சண்டை. உண்மையே ஒத்துக்கோங்க. நான் எதுவும் வாங்களமா. என்ன உண்மையே ஒத்துக்குங்க உண்மையே சார். கடையவே கடையாதுங்க. இருங்க நான் கேக்குறேன் மைமா. நான் பேசுங்க உங்க கஷ்டம் புரியுது சார். சத்தியமா நீங்க எல்லாம் நம்ம ஆண்வருக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அது விடுங்க சார். ஒவ்வொரு ரத்தம் ஏமா ஏமா இப்படி பண்றீங்க. தப்பு நம்ம அந்த 1000 ரூபாய். நீங்க சொல்லுங்க நீங்க எதுக்கு 1000 நான் வாங்கல சார். சார் சொல்லுமா எது இரு நான் கே. உங்க கால்ல குடு 1000 ரூபாய். இல்ல சார் இருங்க சார். நான் கேக்குறேன் சார். வாங்க சார். நீங்க வாங்க சார். நீங்க வாங்க சார். இருங்க பாருங்க. அந்த எதிமா ஏமா நீ என்ன புடவைச்சியா? இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டிட்டியா சொல்லு. நான் வேணா அவர்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். வளரும் போது கூட ஃப்ளூவென்சியா பேசுவோம். எல்கேஜில எங்கேஜில இங்கிலீஷ் பேசலன்னு 1000 ரூபாய் ஃபைன் வாங்கிருக்கீங்க. அப்படியே ஒரே நாள் சார். அந்த மாதம் ஃபுல்லாக பேசல சார். ஒரு விஷயம், எல்கேஜி வயசு என்ன 3.5 இருக்குமா? அவன் வீட்டில் அம்மா அப்பா தாத்தா பாட்டி சொல்றதுக்கே லேட் ஆகுது. இதில் இங்கிலீஷில் பேசலாம். 1000 ரூபாய் வாங்கிட்டு அவன் இங்கிலீஷில் பேசலானா? பேச மாட்டான் சார். இன்னும் 2000 ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். ஆமா நீங்க யாரு? நீங்க யாரு? நான் இங்க வாத்தியார் சார். ஏன் பண்ண நீங்க இங்கிலீஷ்ல பேசல? பையன் மட்டும் பேசணும். நீங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்காதுன்றதுனால நான் பேசுறேன். Who is telling to you? I know English. You know? That's right. Okay. That's all. இவ்வளவு தான பேச முடியும் அப்போ? பையன் எவ்வளவு பேசுவாயா? நீ தட்ஸ் ரைட். ஓகே சார். நான் சொல்லலாம் சார். இனிமேல எனக்கு வாழ்க்கையில எனக்கு உங்க பையன் வளர்ற பையன் சார். இப்பவே நம்ம அதை புகுத்துனாதான் அவன் வாழ்க்கையில எந்திரிச்சு நிப்பான் சார். நீங்க ஒன்னு புகுத்துற மாதிரி இல்ல சார். அதுக்காக பணத்தை வாங்குற மாதிரி தான் தெரியுது. போட்டுக்கணுமா? நல்லா புரிஞ்சுங்க சார். உங்கள் குழந்தை வரலன்றதுக்காக அந்த டீச்சருக்கு நான் பாடம் எடுக்க வேணாம் சொல்ல முடியுமா? பாடம் எடுத்தாங்க. அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன். அதனால நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால லீவ் போடுறதுக்காக 350 நான் அதை கலெக்ட் பண்ணுறேன் சார். அக்கா வீட்டு விசேஷத்துக்கு தானே போனோம். 350 ரூபா ஒன்றால தான். ஏன் சார் கூட்டிட்டு போறீங்க? அக்கா வீட்டு விசேஷமா ஏன் கூட்டிட்டு போறீங்க? வேணாம் சார், கூட்டிட்டு போவாதீங்க. குழந்தை ஏன் கெடுக்குறீங்க? அவனுக்கு இப்போ பண கஷ்டம் தெரியும். ஃபங்க்ஷன் போனால் அப்பா வந்து பணத்தை அங்கே கட்டணுமே. அவனுக்கு அது தெரிஞ்சு இனிமேல் வரமாட்டேன் டேடி. ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன் டேடி. அவங்க வந்து நல்ல பழக்கம் வரும். சரி, அதனால தான் நான் அது மாதிரி பண்ணேன். போட்டிங்க போய் 350 ரூபா வாங்கிட்டீங்க. எஸ் சார், எஸ் சார். இப்போ அன்னைக்கு என் பையன் இருக்கிற ஸ்கூலில் பாடம் நடத்துனீங்களா? கண்டிப்பாக. போடுறாங்க ஒளரிட்டனோ பணத்தை எந்தெந்த வகையில வாங்கணுமோ வாங்குறீங்க. அது எங்க நோக்கமே இல்ல சார். டிசிப்ளின், டீசன்சி சார். ஒரு நிமிஷம் சார். பண வாங்கினா எப்படி சார் டிசிப்ளின் வரும்? உங்க மேல கோபம் தான் வருது. ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க, என்னத்துக்கு வேணுமோ அதை மட்டும் பண்ணணும் சார். சார், பணம் கொடுத்துட்டுமேன்றதுக்காக நாளைக்கு இந்த தப்பு பண்ணக்கூடாது, ஷூ போடணும், லேட்டா போக கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இங்கிலீஷ்ல பேசுறது சார். அதை நீங்க சொல்லி கொடுங்க போதும் சார். இப்ப எங்க என் பையன்? அங்க பையன் பிடி கிளாஸ்க்காக விளையாட போயிருக்காங்க சார். நீங்க ஓரமா உட்காருங்க. இல்ல சார், நடுவிலேயே கூட உட்காருங்க சார். நீங்க அனுப்புறேன் சார். நீங்க உட்காருங்க சார், வந்துருவாங்க சார். இப்போ வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்ல கட்டி ஆட்டம் போட்டோமே. இதுதான் சார் படிக்கிற நேரத்தில் ஆடிட்டு இருக்காங்க சார். நீங்களே யோசனை பண்ணுங்க சார்.
பிடி பீரியட் சார் நல்ல நல்ல ஜாலியா இருக்கும் இதா சார் இந்த சின்ன வயசுல இப்படி எந்த வேலைனா இப்படி சார் டான்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்கிறதெல்லாம் சார் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா ஸ்டடிஸ் I am studies my life, my ambition. இப்படி போணுமே தவிர கேம்ஸ் அப்படி கேம்ஸ்ன்றது ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து எப்படி அப்புறம் எதுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அது ஒரு காம்படிஷன் நடத்துறீங்க அது வருஷத்துக்கு ஒரு கலெக்ஷனுக்காக பண்றது சார் கலெக்ஷனுக்காக இல்ல சார் அவார்டு சர்டிபிகேட்காக பண்றது சார் நீங்க ஏன் எல்லாமே தப்பு தப்பா எடுக்கிறீங்க மம்மி நீங்க டெய்லி ஸ்நாக்ஸ் கொடுத்துடுறீங்கல்ல அவர் பிடிக்கி பிடிக்கி திட்டுறாரு மம்மி சார் நீங்கள் எல்லாமே என்ன தப்பாக பார்க்குறீங்க சார் சத்தியமாக உங்கள் குழந்தை மேலே அக்கறையால் எக்ஸ்பீரியா அது சாப்பிடலாமா ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுக்காக சாப்பிட்டேன் சார் முடுங்க சார் எவ்வளோ தில்லு அது மட்டும் இல்லை டாடி ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்தா கூட திட்ட மாட்டேங்கிறாரு ஸ்நாக்ஸ் கொண்டு வராத அன்னைக்கு பெஞ்ச் மேலே நிற்கி வைக்கிறாரு டாடி சார் அது என்ன தெரியுங்களா சார் சார் நீங்கள் நிலமே புரிஞ்சு சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ஒரே செகண்ட் சார் அது எதுக்காக தெரியுமா ஸ்நாக்ஸ் கொண்டு வரலாம் கோவப்படுறேன் இல்லை டேபிள் மேலே எதுக்கு ஏன்னா அவன் என்னன்னா மத்தியானத்தில் பசியில தூங்கிடுறான் சார் யாரு அவன் நீங்க ஏதாவது கொடுத்தா சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா இருப்பான் இல்லையேட்டு அவன் நிக்க வச்சாதான் மூச்சுக்கிட்டே இருப்பான் அதுக்காக தான் சார் நல்ல நோக்கத்துக்கு பசியில தூங்கினீங்களா இல்ல இல்ல சார் பிடி கிளாஸ் போயிருக்காங்களேன்னு தூங்கினேன் சார் வேற ஒண்ணும் இல்ல சார் கிளாஸ் எடுக்கும் போது செல்போன்ல டீச்சர் கிட்ட கடலை போடுறாரு டாடி ஒரே நியாயத்தை இப்ப நீங்களே சொல்லுங்க ஒரே நிமிஷம் நியாயத்தை நீங்க சொல்லுங்க ஏபிசிடி ஞாபகம் வரல ஆய் ஞாபகம் வரல இந்த வயசுல கடலை போடுறது ஞாபகம் வச்சு கம்ப்ளைண்ட் பண்றாங்களா என்ன பிள்ளைங்க அது என்ன பிள்ளைங்க இல்ல இந்த மாதிரி பிள்ளைங்க எதிர்க்க நீங்க பண்ற தப்பு மனசுல அப்படி படிஞ்சது குழந்தைங்க மனசுல மத்தது எதுவும் பதிய மாட்டேன் அப்புறம் குழந்தைங்க அப்புறம் எப்படி நல்லது பண்ணுவாங்க குழந்தைங்க எப்படி நல்லா நீங்க பண்றது எல்லாமே ஒழுக்கமா பண்ணணும் நீங்க ஃபர்ஸ்ட் டீசெண்டா இருங்க சார் புரியுதுங்களா இது மாதிரி இந்த சோன் பப்படி கலர் ட்ரெஸ் எல்லாம் போடாதீங்க சரிங்க வெள்ளை கலர் சோன் பப்படி சார் கலர்ல சோன் பப்படி வர நல்ல போ சொல்லுங்க போடுங்க ஒழுங்கா போட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டீசன்டா இருங்க அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசுங்க ஒரே நிமிஷம் நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சார் கிட்ட பேசிக்கிறாங்க நீங்க வெளியே இருங்களேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அது என்ன எழுத்து சார் நீங்க சொல்லி கொடுங்களேன் சத்தியமா எனக்கு புரியல அது என்ன கதை அது சைனீஸ்ல எழுதுங்க அது ஆக்சுவலா சைனீஸே கிடையாது நான் சும்மா தான் எழுதுனேன் சும்மா ஆமா அது சமோசா பப்ஸ் தான் ஷா மு ஷா பா இப் இஷுன்னு சொன்னேன் அப்பதான் நீ வழி வழிக்கு வந்த ஒழுங்கா நடந்து ஒண்ணு இல்லாத ஒரு விஷயத்த சொல்லியா என்கிட்ட பண்ண உங்களுக்கு அப்படிதான் புத்தி வர வைக்க வேண்டியதா இருக்கு வரையா வா பாப்பலாம் ஒரு ஆசிரியரா தப்பு பண்ணாலும் ஒரு பேரண்ட்ஸா யோசித்தா உண்மையிலேயே 4 வயசு குழந்தைக்கு எக்ஸாம் தேவையா படிக்கலன்னு அது ஹோம்ஒர்க் இதெல்லாம் கொடுக்கலாமா அந்த பிஞ்சு மனசுல எப்படி பதியும் எரும மாடு மாதிரி இருக்கிற நமக்கே 4 எழுத்து சொன்னா பதிய மாட்டேன் இந்த மொழியே தெரியாத குழந்தைக்கு அது தமிழா இங்கிலீஷா அது எப்படி எழுதணும் அது எந்த வடிவத்தில் இருக்கும் எதுவுமே தெரியாம அந்த குழந்தைய திணிச்சா எப்படி உருப்படும் தயவு செஞ்சு இனிமேலாவது மாறுங்க நான் ஸ்கூலை மாத்துறேன் தேங்க்யூ